அடே கப்பா, தலை என்னமா சுடுது? ஏப்பா பட்டணத்துல என்ன கிண்ண தேய்ச்சு குடிச்சா இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கலாம், வசதி இல்லப்பா. ஐயோ மெதுவா அப்பா, வலிக்குதுப்பா. இல்ல இந்த காலத்து பசங்களே அப்படித்தான், லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பனை பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். இவங்க மாடு பிடிக்கிற வீரத்தை பார்த்துத்தானே நானே மயங்கினேன். ஆடா 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 ஆடா, என்னமா பிடிப்பாத? கிழவி, சும்மா பழசல நினைச்சு கனவு காணாத. வயக்காட்டுக்குள்ளயும் வாழத்தோப்புக்குள்ளயும் முந்தானை புடிச்சுக்கிட்டே சுத்துவிய. இப்ப நான் கிழவி ஆயிட்டேனா? ஓ, நீங்களும் லவ் தானா? அவனா லவ்வோ? லவ் அது பெரிய லவ். அந்த வேகத்துல தானே நீ ஒண்ணனும் பிறந்தீங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு? ஆத்தா, வர ஊத்துறதுக்கு கொஞ்சம் மோர் தெரியலா? அடே ஆத்தா, இங்க இருக்க, அங்க என்ன பாருவ? அதானே நல்லா ஒரு பொடி மிளகாய் எடுத்து ஜஸ்டி சுத்தி போடு. அவ காலடி மண்ணை எடுத்துட்டு வந்து ஓடு ஓடு ஓடு. படியில உட்கார்ந்திருக்கீங்களேன்னு பிச்சை போட்டு பண்ணு வாங்கி தின்னுங்க. ஏண்டி கோயிலுக்கு வர மாதிரியா வந்திருக்க? ரிக்கார்டன்ஸ் ஆற மாதிரி வந்திருக்க. ட்ரெஸ்ல முன்னாடி பாதையை காணும், பின்னாடி முழுசா காணும். ஏண்டா இப்படி அரையங்கரமா உள்ள போனா என்னடா நடக்கும்? புள்ள யாரு பயந்து திருச்சு ஓடிடுவாரு. ஓய், நான் ட்ரெஸ்ஸோட வருவேன், ட்ரெஸ் இல்லாமையும் வருவேன், அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு எங்க எரியுது? என்னங்கடா திமிரா? என்னடா எங்க சினிமா கிட்ட என்னமோ விளையாட்டு காட்டினியாமே. ஏண்டா கண்ணா, நாம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? எங்க அண்ணா யார் திருமாடி? செந்தூர பாண்டி. நான் ஒரு தம்பி ஜாக்கிரத.
ஏன்பா விசயராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர்வம் பண்ணலாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசா வாட்டம் இருக்கிறத விட்டு விட்டு அந்த பொறுக்கி பைய தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்னம்மா அது, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சப்படுவா. அவ திமிர் அடக்காம விட போறது இல்ல. அப்படி போடு. ஏன்பா நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம்? அது மாதிரி நினைச்சிட்டு விட்டுருக்கண்ணு, உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடுக்கி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு சிங்க குட்டிங்க, வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிக்கிட்டா எப்படி சாப்பிடுறது? அதான என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்க? அப்புறம் மகனும் சாப்பிடுங்க. டேய், நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினல்ல, இப்ப கார சானியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. இருக்கிற சாணி எல்லாம் அவ காரணதான். இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்திருப்பா. நமக்கே என்ன நாத்தம் போகல. அள்ளி ராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா. ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல, வெண்ணால சரியாயிடும். இந்த மருந்து வாங்கி கொடுங்க. நீங்களும் பக்கத்துல இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்து சொல்ற போட. சரி வேணாண்டா, ஏதாவது வம்புளவு முடியண்டா, எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். போட. தள்ளி உட்காரி. ஏண்டி எவ்வளவு திமிர் இருந்தால் எங்க முத்து மீது காரை மோதி காலை உடைத்திருப்பார். விஜய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. தலையிட்டால் நமது நட்பு சிதறிவிடும். நீ போ. ஏய் விஜய், நீயா
ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம்தான் பெருசு. நீ இப்படி அறகுறையா தெருவில் போனனா இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். இந்தா இதை போட்டுட்டு போ. இத பார், இனிமேலாவது உன் பணத்துமிர அடக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணா அடக்க உடக்கமா நடந்துக்க. என்ன பா டேய், ஐம் சாரிடா. அவ என்னதான் திமிரா நடந்துகிட்டாலும் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது ரொம்ப தப்புடா.